ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 21 சாய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு இதுவரை பதிவுகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நடுநிலையான நம்பகமான எங்களுடைய நட்பு வட்டாரத்தின் மூலமாக செய்கிற உதவியின் அடிப்படையில் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் நாங்கள் கள ஆய்வை எங்களுடைய நோக்க ஆர்வபூர்வமான எண்ணத்திற்காக, மக்களுடைய எண்ணத்திற்காக, மக்களுடைய மனதை ஆய்வதற்காக பண்பாடு மக்கள் தொடர்பகம் என்ற அமைப்பு 2004 சென்னை லாயலா கல்லூரியில் 01H3 44 ஆகிய நான் வரலாறு துறை மன்னராக படிக்கின்ற போது பதர் ராஜநாயகத்திடம் இருந்தபோது அவரிடமிருந்து வெளியில் வந்து அண்டையிலிருந்து 2004 வந்து அப்போ பாராளுமன்ற தேர்தலில் 38 வெற்றி பெறுன்னு சொல்லி அப்போ 40 வந்து அப்பயே கணிக்கப்பட்டு பத்திரிக்கை வரப்பட்ட செய்தி. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த 21 ஆய்வுகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிற அரசியல் கலவரங்களை பற்றிய ஆய்வு மார்ச் 17 ஏப்ரல் 3 வரை தமிழகம் முழுக்க 40 பாண்டிச்சேரி உட்பட தொகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டோம். அதன் அடிப்படையில் வருகிற போது தமிழகத்தில் இப்போ இருக்கிற அரசியல் தமிழக அரசின் செயல்பாடுகளை பார்க்கின்ற போது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 ஆக உள்ள நிலையில் அவர் தலைமையான அரசின் செயல்பாடுகள் குறித்து மிக முக்கிய தேவையான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடாக பார்க்கின்ற போது மின் தடையை நீக்கும் நடவடிக்கை எப்படி மின் தடை நடவடிக்கை கேட்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடியவங்க 51%, சொல்வதற்கு எதிர்ப்பு சொல்லி 16%, மோசம் சொல்லக்கூடிய 30.1%, ஒழுங்கான ரேஷன் முடியாமல் கிடைக்குதா, இந்த அரசாங்கத்தினுடைய அரிசி வந்து ஒழுங்காக கிடைக்குதா நான் ரேஷன் கேட்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 39.9, 25.7 சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, மோசம் 33.6. தமிழகத்தில் வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி எந்த தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற வாய்ப்பு என்று பார்க்கிற போது திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 49%, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி 32%, பிற கட்சிகள் அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் இது போன்ற பல கட்சிகளை பார்த்து பிற அது வந்து 19% இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தற்போதுள்ள தமிழக அரசியல் சூழலில் ஆட்சி கலைந்து தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் யார் முதலமைச்சராக வர வேண்டும், 1 கமல் 7%, 2 ரஜினிகாந்த் 4%, அன்புமணி 2%, சீமான் 5%, திரு தினகரன் 20%, திரு மதிப்பிற்குரிய இபிஎஸ் ஓபிஎஸ் 22%, திரு ஸ்டாலின் அவர்கள் 33%, பிற 9. பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மற்றும் ஒரு முறை வாய்ப்பளிக்க தமிழக மக்கள் விருப்பப்படுகிறாரா என்று கேள்வி கேட்கிற போது வாய்ப்பு கொடுப்பதற்காக சொல்கிறவர்கள் 27%, மற்ற வாய்ப்பு இல்லைங்க அவர்கள் அடுத்த பிரதமர் நாங்கள் வாக்களிக்க முன்ன சொல்லக்கூடிய வந்து 55%, கரு சொல்ல விருப்பம்ன்றங்க 3% பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அப்படின்னு பாக்குற போது முதலிடத்தில் திமுக 24%, இரண்டாவது அதிமுக இபிஎஸ் 18.5, இரண்டாவது அமமுக டிடிவி 15%, காங்கிரஸ் 4.0, பாமக 2.7, பாஜக 1.37, தேமுதிக 2.20, நாம் தமிழர் 2.18, மார்க்சிஸ்ட் 1.22, மக்கள் நீதிமய்யம் 3.59, பிற 14.5, நோட்டா 4.0, இப்போது சொல்ல முடியாது 8.92. தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சி அப்படின்ற மக்களின் பார்வையில் பார்க்கின்ற போது திமுக 32.9, டிடிவி தினகரன் அமமுக 20.25, இபிஎஸ் ஓபிஎஸ் 26.21, மக்கள் நீதி மையம் 9%, பீரர் 11. தற்போதைய அதிமுக அரசு தாக்குப்பிடிக்க காரணம் என்று கேட்கிற போது பிஜேபியின் தலையீடு 59% மக்கள் சொல்றாங்க, முதல்வரின் ஆளுமை 38%, கல்வி கருத்து சொல்ல விருப்பலை 3% மக்கள் சொல்றாங்க. இந்தியா தமிழக மக்கள் வந்து அடுத்த பிரதமர் யார் வரும்னு கேட்கிற போது மோடி அவர்கள் 27.9%, ராகுல் காந்தி அவர்கள் 35.75%, மன்மோகன் சிங் அவர்கள் 7.1%, பிரியா காந்தி அவர்கள் 4.4%, மம்தா பானர்ஜி 4.22%, மாயாவதி 3.1%, அகிலேஷ் யாதவ் 4.0%, சரத்பார் 0.8%, தேவகவுடா 3.0%, பிறர் 9.22. பாஜக அரசு வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் சொல்லியிருக்கோம், அதை ஃபுல்லா நீங்க பாத்துங்க. அதுக்கு அடுத்தபடியா இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தனி தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி சொன்னீங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, அதிமுக கூட்டணி 40%, திமுக கூட்டணி 41%, அமமுக 13%, மற்றவை 6%, டெண்டில் தான் இருக்கு, ரொம்ப டஃபா இழுபறியில தான் அங்கே இருக்கு. ஆனா 1% முன்னிலிருந்தால இப்ப இருக்க சொல்ல காங்கிரஸ் வெற்றி பெற சொல்லி இப்ப இருக்கிற இப்ப இந்த 3rd வரை இருக்கிற அப்டேட் தான் அங்க பதிவு பண்ண போறோம்.
அப்புறம் வடசனை திமுக வெற்றி, தென்சனை திமுக வெற்றி, மத்தியசனை திமுக வெற்றி, திருப்பம்பூர் திமுக வெற்றி, காஞ்சிபுரம் தனி திமுக வெற்றி, அரக்கோணம் திமுக வெற்றி, வேலூர் இழுபறி. அது சில அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலூரில் வந்து கட்சி அந்த திமுக கட்சியை சார்ந்தவர்களே பார்த்தீங்கன்னா வாக்களிக்க கொஞ்சம் தயங்குறாங்க. அங்கே அந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த இழுபறி சூழ்நிலை ஏற்படுகிறது. கிருஷ்ணகிரி இழுபறி, தருமபுரி இழுபறி, திருவண்ணாமலை திமுக வெற்றி, ஆரணி காங்கிரஸ் வெற்றி, விழுப்புரம் இழுபறி, கள்ளக்குறிச்சி திமுக வெற்றி, சேலம் திமுக வெற்றி, நாமக்கல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வெற்றி, ஈரோடு மதிமுக வெற்றி, திருப்பூர் இழுபறி, நீலகிரி தனி திமுக வெற்றி, கோயம்புத்தூர் பிஜேபி வெற்றி, பொள்ளாச்சி திமுக வெற்றி, திண்டுக்கல் திமுக வெற்றி, கரூர் காங்கிரஸ் வெற்றி, திருச்சி அமமுக வெற்றி, பெரம்பலூர் இஜாக்க வெற்றி, கடலூர் திமுக வெற்றி, சிதம்பரம் தனி சிறுபிதர சித்துக்கள் வெற்றி, மயிலாடுதுறை அதிமுக வெற்றி, நாகப்பட்டினம் தனி இழுபறியில் இருக்கிறது, தஞ்சாவூர் திமுக வெற்றி, சிவகங்கை காங்கிரஸ் வெற்றி, மதுரை மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி, தேனி அமமுக வெற்றி, விருதுநகர் காங்கிரஸ் வெற்றி, ராமநாதபுரம் இழுபறி, தூத்துக்குடி திமுக வெற்றி, தென்காசி தனி இழுபறி, திருநெல்வேலி அதிமுக வெற்றி, கன்னியாகுமரி காங்கிரஸ் வெற்றி, புதுச்சேரி காங்கிரஸ் வெற்றி. எந்த கூட்டணி எத்தனை இடங்களை பிடிக்கும்? வரும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவையில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி 27 முதல் 33 வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 3 முதல் 5 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அமமுக தலைமையிலான கூட்டணி 1-2 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு யார் என்று பார்க்கிற போது 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக 9-11 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதிமுக 2-3 தொகுதிகளில் வாய்ப்புள்ளது. அமமுக 3-4 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்புள்ளது. மற்ற தொகுதி 2 தொகுதி கிடைக்க முடியாத சூழ்நிலை அந்த தொகுதியில் இருக்கிறது. மற்ற தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியுடைய அந்த பர்சன்டேஜ் என்னென்ன சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு 40 தொகுதியும் அப்டேட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக வாக்காளர்களின் மனநிலை இப்போ முக்கியமாக கவனிக்கப்பட்டதுன்னா தமிழகத்தின் தற்போதைய வாக்காளர் மனநிலை பார்க்கும்போது நடுத்தர மற்றும் ஏழை வாக்காளர்கள் மத்தியில் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கும் மனோநிலை பெருகியிருக்கிறது. இது முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற சட்ட பாராளுமன்றத்திலையும் இடைத்ததுலையும் மக்களுடைய மனநிலை வாக்காளர் மன்றம் என்ன பார்க்கிற போது கிட்டத்தட்ட இது 7-10% உள்ளது. இது வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடியதாக உள்ளது. இப்போ நடுத்தர லோ கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பணத்தை எதிர்பார்க்குறாங்க. வாக்கில் பணம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு ஓட்டு பரப்புகளை உருவாயிருக்கு. இருபெரும் தலைவர்களின் மறைவிற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் தலைமைக்கு வாக்களிப்பு என்ற மனநிலை மாறி இருக்கிறது. முன்ன ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்கள் இருந்த மனநிலை அந்த கட்சி அதிமுக திமுக தொண்டர்வது மத்தியில் இப்போ மனநிலை அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை. சற்று மாறிக்கூடிய மனநிலை தொண்டர் மதியில் உருவாகியிருக்கு. அதுதான் இப்படி சொல்லுது. இந்த தேர்தல் புதிய தலைவர்களை உருவாக்கும் முக்கிய தேர்தலாக உள்ளது. இது மாவட்ட மாநிலங்களையும் பிரதிபலிக்கிறது. 2019 இரு அணிகளும் மெகா கூட்டணி அமைத்திருந்தாலும் மக்கள் தன்னிச்சையாக வாக்களிக்கிற மனநிலை உருவாகியுள்ளது. அதனால் மிகப்பெரிய வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியாது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கைகள் தாக்கம் இதுவரை மக்களிடம் சென்றடையவில்லை. தேர்தல் அறிக்கைகள் மீதான நம்பகத்தன்மை குறைவாக மக்களிடம் குறைவாக இருக்குது. பின்ன மாதிரிலாம் தேர்தல் அறிக்கையோட நம்பகம் வந்து இப்போ இல்லை, மக்கள் மத்தியில் நம்பப்படலை, குறைவாக இருக்குது. பட்டித்தொட்டிகளில் தேர்தல் அறிக்கையின் சாராம்சங்கள் சென்றடையவில்லை. கிராமப்புறங்கள்லாம் வந்து என்ன தேர்தல் அறிக்கை முழுமையாக போய் சேரலை. இந்த எலெக்ஷன் 2019 அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் ஏனைய மாற்றுக் கட்சிகளுடைய அந்த தேர்தல் அறிக்கையினுடைய நோக்கங்கள் வந்து கிராமப்புறங்களில் சென்றடையப்படலை. அதுக்கு அடுத்தபடியாக சென்ற காங்கிரஸ் கட்சியின் வருடத்திற்கு 72,000 ரூபாய் திட்டம் விவசாய மக்களிடம் மிக நம்பகத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. இது பிஜேபியின் வருடத்திற்கு 6,000 திட்டம் வாக்காளர் மத்தியில் வரவேற்பு குறைந்துள்ளது. அதே போல மாநில கட்சியின் திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர் கல்வி கடன் தள்ளுபடி திமுக நம்பகத்தன்மை உள்ளது. அதே சமயத்தில் அதிமுக பொங்கல் பரிசு 1,000 ரூபாய் திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது மக்களின் நல்ல அபிப்பிராயம் உருவாகியுள்ளது. மறைந்த முதல்வர் கருணாநிதி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட சிறிய எண்ணிக்கை கொண்ட சாதியிடம் அதிமுக மீது ஒரு அதிருப்தி நிலவுகிறது, மனப்பான்மை நிலவுகிறது. இவர்கள் ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இளம்பெண்கள் 2 அணிக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. அவங்க வந்து மாற்று எதிர்பார்க்குறாங்க. 2 அணிகளும் கரப்ஷன் பார்ட்டிஸ், அதனால 2 அணிகள் வேணாம், புதிய ஒரு வாய்ப்பு தேவை சொல்லி புதிய வாக்காளர்கள் 2 அணிக்கு வாக்கு போட தயாராக இல்லை. அது வந்து அமமுக 1, 2 மக்கள் நீதி மையம், 3 சீமான செல்ல வாய்ப்பு இருக்குது. நோட்டா இருக்கு, நோட்டா இருக்கு, நோட்டா இருக்கு, இருக்காங்க, அதுவும் இருக்காங்க.
குறைஞ்ச சதவீதம் தான், குறைஞ்ச சதவீதம் தான், குறைஞ்ச சதவீதம் தான். இப்போ வந்து திமுக ஆட்சி மற்ற 4% ஓட்டாக்கு போட வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் வாக்களிக்கிறாங்க. 4% அதாவது பட்டம் முடிச்சது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து மாற்றுறதுக்கு எதிர்பார்க்கறாங்க. சோ ரெண்டு பார்ட்டி இல்லாம ஒருத்தவர் வேற பார்ட்டி ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. அது மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், அப்புறம் வந்து அமமுக. மூணு ஈக்குவலா இருக்கு. சேரிங்க சேரிங்க ஓட் சேரிங்க அது பாயிண்ட். நீங்க எடுத்த கருத்துக்கடன்புடைய ஒரே ஆட்சியுடைய அந்த கட்சினா அந்த கட்சி இருக்கு. எதுனா நீங்க எடுத்த கருத்துக்கடன்புல எதிர்பாராதமா ஆட்சியுடைய கட்சி அதிகளவு கட்சினா நினைக்கிறீங்க? புதுசா புதுசா புதுசாங்களா? அப்படி பார்த்தா நான் மக்கள் நீதி மய்யத்தை சொல்றாங்க, அதுக்கடுத்து அமமுக, அதுக்கடுத்து நாம் தமிழர். இந்த இரண்டு கட்சிகளும் இந்த தேர்தலில் அதிக தாக்கத்தை தேர்தல் அறிக்கை வந்து முன்பு திமுக தலைவர் கலைஞர் இருந்தார், மீண்டும் ஜெயலலிதா அதிமுகவுடைய போச்சல ஜெயலலிதா அம்மையா இருந்தது போல இப்போது தேர்தல் அறிக்கையுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. இப்ப அந்த தேர்தல் அறிக்கையுடைய தாக்கம் இல்ல. தேர்தல் அறிக்கை என்பது ஒரு தினந்தோறும் அறிக்கை தான் பாக்கிறாங்க, முக்கியத்துவம் வாய்ந்ததா, அதன் தேர்தல் அறிக்கையெல்லாம் வெற்றி பெறுவது வாய்ப்புன்றதை மக்கள் நன்கு யோசிக்க தெரிய ஆரம்பிச்சாங்க. என்ன இருந்தது போல இந்த பார்ட்டிகளுக்கு எல்லா பார்ட்டிக்கும் ஆதரவு இப்ப சற்று குறைவா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதற்கான காரணம் அமமுக சின்னம் அறிவிக்கப்படுகிற போது அப்போ வேட்பாளர் வந்து வேட்பாளர் அறிவிப்பு வந்து சின்னம் இல்லாத போது அப்போ நாங்கள் ஆய்வு கூட்ட போது இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அப்பயே பிரஸ் சொல்லிட்டேன். இது வந்து இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு, ஆனால் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். சின்னம் அறிவிப்பதே அவர் ரெண்டாவது இருந்தார். சின்ன அறிவிக்கிட்ட பின்னாடி மாற்றம் ஏற்பட்டது, அது ரெண்டாவது ஆய்வு நான் பண்ணல. அப்போ விடல. இப்போ இருக்கிற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சின்னம் ஒரு பெருசா இல்லை. ஒரு முன்ன இருந்த 2016 தேர்தல மாதிரி ரட்டை இல்லை, சூரியன்ற மாதிரி இப்போ இல்லை. இப்போ கேண்டிடேட் கட்சி அதை தான் பார்க்குற, ஆட்களை தான் பார்க்குறாங்க ஒழிய சின்னத்தை பார்த்து வாக்கு அல்ல. போ கண்டிப்பா. இப்போ வாக்காளர் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் நடுத்தர மக்கள் வந்து வாக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது உருவாயிடுச்சு. அந்த 7-10% வாக்கு வந்து எப்படினாலே மாறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப மக்களே பணம் வாங்குறதுக்கு தயாரிட்டாங்க. அந்த வாக்கு கண்டிப்பா டிஃபரெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. 7-10% வெற்றி பெற முடியாது சூழ்நிலை இருக்கு. இப்ப அந்த அரசாங்கத்துடைய திட்டங்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் இந்த அதிமுக அரசு 8 ஆண்டுகளில் கொண்டிருப்ப திட்டங்கள் பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் மின்விசிறி மிக்சி கிரைண்டர் வந்து மக்கள் 56% வரவேற்கிறாங்க. திருமண உதவித்தொகை 50.8% மக்கள் வரவேற்கிறாங்க. மாணவ மாணவருக்கு மடிக்கணி திட்டம் 89% மக்கள் வரவேற்கிறாங்க. முதியோர் உதவித்தொகை 56.2% வரவேற்கிறாங்க. அம்மா உணவகம் 69.7% வரவேற்கிறாங்க. அம்மா சிமெண்ட் 73.6% வரவேற்கிறாங்க. அம்மா குடியில் 60.5% வரவேற்கிறாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் 71% வரவேற்கிறாங்க. அம்மா இலவச வைஃபை திட்டம் 57% வரவேற்கிறாங்க.
அம்மா இலவச வைஃபை திட்டம் 57%, வீட்டு வசதி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 59.1%, அம்மா மருந்தகம் 70.5%, அம்மா இருசக்கர வாகன திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 72.4%, மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து கட்ட பதிவுப்பட்ட 70.5%, உழவருக்கான அம்மா விதைகள் திட்டம் 59.0%, குறைதீர்ப்புக்கான அம்மா அழைப்பு மையம் 51.0%, 2019 பொங்கல் பரிசு 1000 திட்டம் ரொம்ப வரவேற்கிறாங்க. இந்த அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு. அது காரணம் வந்து ஆளுங்கட்சியினுடைய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது, மத்திய மாநில அரசுடைய வெறுப்பு ஏற்பட வாக்களிக்க வாக்குமாறு என்னங்க மத்திய அரசுடைய தலையீடு இருப்பதனால் மக்கள் வெறுக்கிறாங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த 15 லட்சம் ரூபாய் சார், நடுநிலையான இல்ல பிஜேபி அதிமுக இது கோயம்புத்தூர் வந்து சீபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் ஓட்டு வாங்குறாரு. அதுக்கடுத்து ராமநாதபுரத்துல வந்து குறிப்பா குடிசீரில் மதகரை கூட ஏற்படும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேட்டதை விட இந்து முஸ்லீம் கன்வெர்ட்ல அங்க ராமேஸ்வரத்துல போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன இந்த எலெக்ஷன் மதகரம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து இந்துசம் முஸ்லீம் மாதிரி எலெக்ஷன் கடஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.